Welcome to Tech Fun YouTube channel. Anitim namma mooliyan. Subscribe pannunga, like pannunga, share pannunga, comment pannunga. Hi friends, anaivarkum vanakkam. So neenga nama video la TMP adha Tamil Nadu Mercantile Bank. So avangala மொபைல் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பாஸ்வேர்டு ஒருவேளை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம ரீஜென்ரேட் பண்ணுறாங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி வீடியோக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்பி வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ எப்படி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் போட்டிருப்போம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம லாகின் பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா எப்படி ரீஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து வாங்கலாங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எம்பின் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட வீடியோக்கெல்லாம் பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் எல்லாமே தவறாமல் உங்களோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட டிஎம்பி மொபைல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இப்போ என்னோட நான் டிஎம்பி மொபைல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். என்னோடய லாகின் பின் வந்து எனக்கு என்னென்னு தெரியாது. ஸோ கடைசியாக நான் கொடுத்ததை வச்சு ரிமெம்பர் பண்ணி நான் போட்டு பார்க்குறேன். ஸோ இன்வாலிட் லாகின், ப்ளீஸ் என்டர் கரெக்ட் லாகின் பின் சொல்லுது. ஸோ நம்ம அடுத்தடுத்து தவறுதலாக ட்ரை பண்ணுற காட்டிலையும் நம்ம ஃபர்கர் லாகின் பின் கொடுத்துட்டு அது மூலயமா நம்ம ரீஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்கர் லாகின் பின் கொடுக்குறேன். உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஓடிபி வந்து சென்டாகவும் சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணவா கேன்சல் பண்ணவா கேட்குது. ஸோ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைலுக்கு ஒரு 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அதை வந்து இதில் நீங்கள் இன்புட் பண்ணி ஓகே கொடுக்கணும். ஸோ எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதை நான் இன்புட் பண்ணுறேன். ஓகேங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்களோட லாகின் பின்னை வந்து நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு செகண்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட எம்பின் வந்து நீங்கள் இன்புட் பண்ணணும். ஸோ லாகின் பின்ங்கிறது வேறு, எம்பின்ங்கிறது வேறு. ஸோ ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்கிறேன். வேணாம், லாகின் பின்ங்கிறது நம்மளோட டிஎம்பி மொபைல் ஆப்புக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான ஒரு பின்னு தான் லாகின் பின். எம்பின் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் பேங்கிங் பின் சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மற்ற எல்லா மெத்தடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பின் தான் யூஸ் ஆகும். லாகின் பின்ன்றது நீங்கள் உள்ள அந்த டிஎம்பி மொபைல் ஆப்புக்கு உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் லாகின் பின். ஓகே, சரி, ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இப்போ நான் என்னோடய எம்பின் வந்து எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் கரெக்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஒருவேளை உங்களோட எம்பின் தெரியலை அப்படின்னா அவங்கள என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஃப் யூ டூ நாட் ரிமெம்பர் யுவர் எம்பின் ப்ளீஸ் விசிட் யுவர் நியரஸ்ட் பேங்க் பிரான்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் சார். நம்ம வந்து ரீஜென்ரேட் பண்ணுற அந்த மெத்தட் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து நீங்கள் புதுசாக லாகின் பின் வந்து நீங்கள் செட் பண்ணணும். 4 டிஜிட்டில் தான் அதில் இருக்கணும், ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் செட் பண்ணுறேன். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நோட் ப்ளீஸ் கிரியேட் யுவர் ஓன் லாகின் பின், யூ மஸ்ட் ரிமெம்பர் திஸ் பின் ஃபார் ஃபர்தர் லாகின்ஸ். ஸோ ஒன்லி லாகின்க்கு மட்டும்தான் இந்த பின் வந்து யூஸ் ஆகும். ஓகே, நான் ஓகே கொடுத்துறேன். ஸோ அவ்வளோதான் சார், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் யுவர் டிஎம்பி எம் கனெக்டட் லாகின் பின். ஸோ எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆச்சு பார்த்தீங்களா, டியர் கஸ்டமர் யுவர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட் யுவர் டிஎம்பி எம் கனெக்டட் அப்ளிகேஷன் சொல்லி. ஸோ ப்ளீஸ் யூஸ் யுவர் எம் பின் டு கண்டினியூ யூஸிங் மொபைல் பேங்கிங் சர்வீஸ். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு இந்த பாஸ்வேர்டு மற்ற ஃபர்தராக எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்பின் தான். ஸோ நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்பின். ஓகே, என்னோடய லாகின் பின்னு நான் எப்படி ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சு, இப்போ நான் எம்பின் எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ நம்மளால் அது பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் போய் லெட்டர் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்து ரிசீவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிஎம்பி அந்த இ கனெக்டருங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் போடணும், என்னோடய பாஸ்வேர்டு வந்து நான் வந்து மறந்துட்டேன், எனக்கு வந்து ஒரு புதிய எம்பின் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தட்லாம்.
ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் கொரியர் பண்ணாங்க, இப்போ எஸ்எம்எஸ் மூலயமா தான் ரிசீவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக அதில் ஒன்று எஸ்எம்எஸ்ஸாக வரும், அப்படி இல்லைனா உங்களோட அந்த ஹோம் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபாலில் வரும். ஸோ உங்களோட எம்பின் மட்டும், ஓகே. ஸோ அதனால் உங்களோட எம்பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒன்று பேங்க்கில் போய் நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணி அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு 4 hours ஆகும், ஓகே. ஸோ அதனால் வந்து கவனமாக வந்து எம்பின் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்ற பேங்க் அப்படின்னா நம்மளே வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம், பட் டிஎம்பி வந்து இன்னும் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சேஃபான விஷயம் தான், ஏன்னா எம்பின் வந்து நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி அப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இதுவும் நல்ல விஷயந்தான். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எம்பின் எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த இன்டர்ஃபேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் எம்பின்னே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் எம்பின் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட நியூ எம்பின் கன்ஃபார்ம் நியூ எம்பின் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எம்பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும், ஓகே. ஸோ ஒரு சப்ஸ்கிரைப் வந்து ஒரு நம்மளை யூடியூப் சப்ஸ்கிரைபர் வந்து அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ லாகின் பின் வந்து மறந்துட்டா எப்படி வந்து ரெக்கவர் பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து சொன்ன ஒரு வீடியோ, ஓகே. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன டவுட்டோ நம்ம அடுத்தடுத்த வீட்டில் அதை நம்ம பார்ப்போம், ஓகே. தேங்க்யூ.